fed up on pillow. Fed up, fed up, fed up, fed up, fed up on pillow. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் இப்படி ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக கொடுத்துருக்கேன், போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நான் இன்ஸ்டா ப்ரோ 2 அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், இதோட லிங்க் செகண்டில் இருக்கும். தேர்டாக ஒரு வெப்சைட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் எடுத்துனே இது என்ன பண்ண போகிறோம் இந்த ஃபேக் அக்கௌண்ட்டில் அப்படின்னா, சாரி லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு டெம் மெயில் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஒரு மெயில் ஐடி ஒன்று யூஸ் பண்ண போகிறோம், அதோட ஃபேக்கான மெயில் ஐடி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக இருக்க டெம் மெயில் அப்படின்ற வார்த்தையை கொடுக்கலாம். ஸோ ஒரு ஒரு தடையும் நீங்கள் வந்து மெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான மெயில் ஐடி கொடுக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெயில் ஐடி எனக்கு இப்போ வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் பயோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு மெயில் ஐடி ஒன்று இருக்குது. அப்படியே ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த கிட்டே டிலீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவை கிடையாது அந்த மெயில் ஐடி, ஸோ டிலீட் பண்ணிவிட்டு அடுத்த மெயில் ஐடிக்கு போங்க. ஓகேவா, இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட்டே காப்பி பண்ணிவிட்டீங்க, ஃபுல்லாக நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி வர வச்சுருங்க. ஸோ நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமை க்ரியேட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு, சாரி கீழே இருக்க அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துட்டு மேலே இருக்க உங்களோட யூசர் நேமை கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக இருக்க ஆட் அக்கௌண்ட்டுன்ற வார்த்தையை கொடுத்துட்டு செகண்டாக இருக்க க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டை கொடுக்கலாம். இப்போ நம்ம யூசர் நேம் யூனிக்காக போடணும். யூசர் நேம் யூனிக்காக ஒன்று போட்டாச்சு. இப்போ நம்ம பாஸ்வேர்டையும் அந்தமாதிரி போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி தான் அது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது கம்ப்ளீட் சைன் அப் அப்படின்ற ஃபஸ்ட் வார்த்தையை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபேக் ஐடி. செகண்டாக இருக்கிறது கொடுத்து நீங்கள் மெயில் ஐடி இல்லை நம்ம மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா அது ஒரிஜினல் ஐடி அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அப்படி கிடையாது கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டாக இருக்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே டைப்பிங்லே போட்டிருக்கு, அதாவது பழைய மெயில் ஐடி இருக்குல்ல, சாரி பழைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதுவும் இதுவும் வந்து மிங்கில் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி ஆச்சுன்னா கடைசியில் உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு ஒரு ட்ரை வந்து பண்ண போகிறோம், சரிங்களா. அதாவது உங்களோட ஒரிஜினல் ஐடி பேன் ஆகிடும், நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட் சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் பிரச்சனை கிடையாது. இதில் உங்களோட ஒரிஜினல் ஐடி இருந்துச்சுனா தான் பிரச்சனையே, சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்டில் இருக்க ஆட் நியூ அப்படின்றத கொடுக்க போகிறோம். சாரி ஆல்ரெடி நான் மொபைல் நம்பர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து ஃபோர்த்து லிங்காக கொடுக்குறேன், அதையும் போயிட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம மொபைல் நம்பர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து மெயில் ஐடி தான் கொடுக்க போகிறோம். அங்கே காப்பி பண்ண மெயில் ஐடி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துடலாம். இப்போது அந்த வெப்சைட்டுக்கு நம்ம போகலாம் டைரெக்டாக. வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கீழே வந்து அங்கே ரிசீவ் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இன்பாக்ஸில் வந்து எந்த ஒரு மெசேஜும் வரல அப்படின்னா வந்துச்சு ஆல்ரெடி, வரல அப்படின்னா இங்கே இருக்க ரீஃப்ரெஷ் அப்படின்ற பட்டன் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ 973180 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே கைச், பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ஃபேக் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்படி தான் ப்ராப்பராக ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபேக் அக்கௌண்ட்னா நீங்கள் எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, இது வந்து ஒரு ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், போகிற நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, செகண்டாக இருக்க ஸ்கிப் பட்டன் கொடுத்துடலாம். ஃபேக் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணாதீங்க, அது தப்பு. ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். மறுபடியும் ஆட் ஃபோட்டோஸ் கேட்குது. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் ஒரு 5 ஃபோட்டோஸ் இந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் பேன் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா, இந்த வீடியோ இதெல்லாம் ஏதாவது மிஸ்டேக் எதாவது இருந்துச்சுன்னா, சாரி ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.